இல்ல இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் ஜி லுக்கிங் இன் டு இட் டெஃபினட்டா விலை குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. 25 ரூபாய் நேற்று ஏறி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் ஜி பேசியிருக்கிறாங்க, டெஃபினெட்லி வில் பிரிங் இட் டவுன். யாராவது ஒருத்தர் பேசினா தான் புரியுங்க. எனக்கு ஆமா ஒரு மாசத்துல 125 ரூபாய் ஏறி இருக்கு இல்ல சொல்லல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு இயர் எண்ட் இல்லைன்னா ஆரம்பத்துல டெஃபினெட்லி ஃபியூல் ப்ரைஸ் ஹைக் இருக்க தான் செய்யும். ஜூன் இல்லைங்க ஜூன் ஜூலை பக்கம் வரும்போது குறையும். இந்த மாதிரி வந்தது இல்லைன்னா உலகம் முழுவதும் அந்த கோவிட்னால பிரச்சனை ஒரு வந்திருக்கு. ஸோ வி ஹாவ் டு மேனேஜ் தட். இந்த கோவிட்19னால பிரச்சனை வந்ததுனால ஃபியூல் ஹைக் இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ நாங்கள் ஸ்கீம்ஸ் கொண்டு வரும்போது இதே வந்து உஜ்வலா ஸ்கீமில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே எத்தனை கோடி பெண்களுக்கு வந்து இப்போ புது ஸ்கீம்லேயும் புது ஃபினான்ஸ்லேயும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு மேலே வந்து 1 கோடி பெண்களுக்கு வந்து கேஸ் இலவசமாக கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே வசதிகள் பண்ணி கொடுக்குறோம். நிர்மலா சீதாராமன் ஜி இன்னைக்கு காலையிலே சொல்லியிருக்கிறாங்க, வி வில் பிரிங் டவுன் த ரேட்ஸ் ஆஃப் த ஃபியூல் அண்ட் த கேஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. குறைஞ்சால் கூட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மத்த எல்லாமே இருக்கறனால அது கூட இதே மாதிரி தான். காங்கிரஸ் கட்சியில 2 ரூபாய் போட்டதுக்கு பிஜேபி ரோட்ல வந்து போராட்டம் பண்ணிச்சா இல்லையா? கட்சியின் சார்பா விலையை குறைக்கிறதுக்கு மக்களுடைய நலன் கருதி எங்களுடைய கட்சி சார்பாக எங்கள் நாங்கள் வந்து அந்த கோரிக்கை வச்சிருக்கோம். அடுத்த கொஸ்டின் சார், அப்புறம் விலை உயரும்போது அதனுடைய மானியமும் உயர்ந்துகிட்டே இருக்கும். முன்னாடி வந்து நீங்கள் முதல்ல 400 ரூபா இருந்துச்சு, அது போக 600 ரூபா கேஸ் 200 ரூபா மானியம் இருந்துச்சு. இப்போ வேணும் மானியம் வந்து 65 ரூபாய்க்கு வந்துருச்சு, 48 ரூபாய் ஒரு அதுவும் 2 செக்டராக போடுறாங்க. சிலர் 48 ரூபாய், சிலர் 65 ரூபாய், அதுலேயும் வேரியேஷன் இருக்குது. அதையும் பரிசீலனை பண்ண சொல்லிருக்கேன். இப்ப அதுதான் நான் சொன்னேன். இப்போ வேற லெவல் குறைஞ்சிச்சுன்னு வேற அடுத்த கொஸ்டின் கேளுங்க.